வணக்கங்க, நான் ஹீலர் கோபிநாதன் பேசுகிறேன். கிட்னி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய சிறுநீரக கல், அதை தீர்வு காண்றதுக்கு காய்கறி வைத்திய முறைகளுக்கு நல்ல விதமான சொல்யூஷன் இருக்குது. பொதுவாகவே பல வைத்திய முறைகள், நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த முள்ளங்கி, வாழைத்தண்டு, ஸோ பீன்ஸ் வைத்தியங்கள், இதெல்லாம் நல்ல முறையான வைத்தியங்கள் தான், எல்லாருக்குமே கேட்கும். ஆனால் ஒரு சில மக்களுக்கும் கேட்கலை அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ என்னுடைய காய்கறி வைத்தியங்களில் 12 காய்கறிகளை மட்டும் வச்சு ஒரு நீர், அதாவது கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோன் பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும், அந்த கிட்னியுடைய நிலையான கெட்ட நீரை நல்ல நிலையாக வெளியில் தள்ளப்படுறதுக்கும் ஒத்துழைப்பு பண்ணக்கூடிய காய்கறிகள் நான் சொல்கிறேங்க. இது எல்லாருமே தேவையான சமயத்தில் எடுத்துக்கலாம். நல்ல நிலையான உடம்பு நிலைகள் பங்களிப்பு கொடுக்குங்க. ஸோ நான் ஸ்டோன் பிரச்சனைக்கு மட்டும்னு இல்லை, உடம்புல கெட்ட நீராக படாமல் இருக்கிறதுக்கும் என்ன நிலையான செயல்பாடுகள் பண்ணணுமோ, நல்ல நிலையான கழிவு நீர் வெளியில் தள்ளப்படணுமோ, அந்த நிலையான காய்கறிகள் நம்ம எடுத்தாலே முழுமையான தீர்வு கிடைக்கும். திரும்பவும் திரும்பவும் அந்த ஸ்டோனுடைய பங்களிப்புகள் வராமல் பாதுகாக்க முடியும், சரிங்களா? ஸோ நான் இதை சொல்கிறேன். 2 கத்திரிக்காய், 5 கோவக்காய், இது மட்டும் காலையில் ரெண்டுமே மிக்சியில் போட்டு அடித்து வடிகட்டி அந்த ஜூஸை அப்படியே குடிக்கணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டோன்லாம் வலியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்டோன் சொல்லியிருக்காங்க, இது எவ்வளோ எம்எம் இருந்தாலும் பரவாயில்ல, இது மட்டும் நீங்கள் எடுங்க. எவ்வளோ பெரிய ஸ்டோனாக இருந்தாலும் கரைச்சி வெளியில் வந்துடும், இல்லை ஸ்டோனே வெளியில் வந்துடும், திரும்பவும் ஸ்டோன் தொந்தரவுகள் வளர விடாது, வர விடாது. அடுத்த நிலை என்னென்னா, வலியோட கடுமையாக இருக்குது, ஸ்டோன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு எப்படி உபயோகப்படுத்தணும்னா, 2 கத்திரிக்காய், அதே 5 கோவக்காய் கொடுங்க, 10 கொத்தவரங்காய். இந்த 3 காய்கறிகளும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டி அந்த ஜூஸை வலி இருக்கிற சமயத்தில் மட்டும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்க சொல்லுங்கள். ஒரு கால் மணி நேரம் இடைவெளி விட்டு, ஒரு 15 நிமிஷம் இடைவெளி விட்டு, ஒவ்வொரு மடக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். ஒரு 1.5 மணி நேரத்தில் குடித்து முடித்தாலே போதும், அதுக்குள்ளாட்டி சுத்தமாக வலியும் குறைஞ்சிரும். ஸோ எவ்வளோ சிவியரான பெயின் இருந்தாலும் மாற்றி விட்டுரும், நல்லா குறைஞ்சிரும், கழிவு நீரை வெளியில் தள்ளிடும், சரிங்களா? ஸோ திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு கத்திரிக்காயும் கோவக்காய் மட்டும் போதுங்க, இது நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும். இந்த மாதிரி தொடர்ந்து டெய்லி செஞ்சிட்டே வரணும், சரிங்களா? ஸோ இது காலையில் சாப்பிட்டே வரலாம். ஸ்டோன் வலியெல்லாம் இல்லை, இது ஸ்டோன் மட்டும் லேசாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இது 2 கத்திரிக்காய் கோவக்காயும் கொடுத்துட்டே வாங்க. மாலை நேரத்தில் வாழைக்காயும் கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. இரத்த ஓட்டங்கள் சீர் செய்யப்பட்டு உடம்புல இருக்கக்கூடிய உறுப்பு நிலைகளுக்கு எல்லாமே நல்ல இரத்த ஓட்டங்கள் கொடுக்கப்பட்டு இயற்கையாகவே நல்ல நிலையான உடம்புல என்ன தேவையான கழிவுகள் இல்லாமல் நல்ல நீரை உற்பத்தி பண்ணி நல்லா தங்கப்படணுமோ நல்ல நீராக தங்கப்பட்டு கெட்ட நீரை நல்ல வழியாக வெளியில் ஏற்றுங்க. ஸோ அதனால் இது வாழைக்காய் வேணும், கோவக்காயும் கத்திரிக்காயும் வேணும். இந்த 3 காய்கறியும் கொஞ்சம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே கிட்னியுடைய நல்ல நிலையை செயல்படுத்த வைக்கலாம், எந்த ஸ்டோனும் வளர விடாது. ஸோ நல்ல பாதுகாப்புகள் கொடுக்க முடியும். இந்த நிலையான ஸ்டோன் பிரச்சனைக்கு நீங்கள் உபயோகப்படுத்தலாம் சார், நல்ல தீர்வுகள் கிடைக்கும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி, எல்லா மாதம் சொன்ன மாதிரி பீன்ஸ் இருக்கட்டும், முள்ளங்கி, வாழைத்தண்டு, இதெல்லாம் உபயோகப்படுத்தி பாருங்கள், நல்ல மாற்றம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் மாற்றங்கள் கிடைக்கலன்னா தயவு செஞ்சு இதை கண்டிப்பாக கொடுங்க, கண்டிப்பாக மாற்றம் கிடைக்குங்க, நல்ல தீர்வு கிடைக்கும். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள ஹலோசிட்டி டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.